Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாடு அரசின் அமைச்சராக தற்போது இருக்கும் திரு தங்கம் தென்னரசு, திரு கே கே எஸ் எஸ் ஆர் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விடுதலை எதிர்த்து சூமோட்டோவாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த வழக்கு, அது பற்றிய மேல்முறையீட்டுக்காக கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் சென்றது. அப்போது உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்கலாமா அல்லது வேறு யாரேனும் விசாரிக்கலாமா என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை முடிவெடுப்பார் என்று தெரிவித்து மீண்டும் அதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பினார். அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே நடத்தட்டும் என்று அனுமதி அளித்துவிட்டார். அதன் பேரில், அதாவது இப்போதைய திமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் மீதான அந்த சூமோட்டோ வழக்குகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. அதாவது பிப்ரவரி 19-லிருந்து 22-ஆம் தேதி வரை முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும், பிப்ரவரி 12-13 இந்த தேதிகளில் அமைச்சர் ஐபி மீதான அந்த சூமோட்டோ வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார். இப்போது தங்கம் தென்னரசு அவர்களும் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் உச்சநீதிமன்றம் சென்று வந்த பிறகு, இந்த வழக்கு ஒரு சாதாரண வழக்காகத்தான் என் முன் இருந்தது, இப்போது இது ஒரு சிறப்பான வழக்காகிவிட்டது என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், பிப்ரவரி 27, 28, 29 இந்த தேதிகளிலும், அப்புறம் மார்ச் 5 இந்த 4 தேதிகளில் இந்த வழக்குகளை விசாரித்து முடிப்பதாக நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அதாகப்பட்டது, இந்த பிப்ரவரி 12-ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10-ஆம் தேதி வரை பல அதிரடிகள், அரசியல் ரீதியான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய அதிரடிகள் நடக்கக்கூடும் என்று நீதித்துறை வட்டாரத்திலும் வழக்கறிஞர் வட்டாரத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், தெரிவிக்கிறார்கள். அது வந்து அவங்களுக்குள்ள விவாதமாக இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து சிறையில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து பொன்முடியின் அமைச்சர் பதவி, அவருடைய சொத்து குவிப்பு வழக்கிலே அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியை இழந்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் இழந்திருக்கிறார். ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து எழுந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் அந்த விலக்கு அளித்திருப்பதால் அவர் இன்னும் சிறைக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் இந்த 1 மாத காலத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய விசாரணையின் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அடுத்தடுத்து சில அமைச்சர்களும் பதவி இழக்கக்கூடும் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார காலத்திலே 2-3 அமைச்சர்களை இதே போல் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் பதவி இழக்க செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுவதாக நாங்கள் அறிகிறோம். அதை நாங்கள் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளை சட்டப்படி தான் எதிர்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொண்டிருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 2-ஆம் தேதி, அதாவது கடந்த பிப்ரவரி 2-ஆம் தேதி அண்ணா நினைவு நாளுக்கு முதல் நாள், தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு திமுக தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருந்தார். அந்த மடலின் கடைசி பாராவுக்கு முதல் பாராவை திமுகவினர் இப்போது நினைவுபடுத்துகிறார்கள். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்று கேட்டீர்கள் என்றால், நம்மை திசை திருப்ப, அதாவது திமுகவினரை திசை திருப்ப அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவை அல்ல, பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒன்றே ஒன்றிய பாஜக அரசின் 10-ஆண்டு கால சாதனையாக இருப்பதால், திமுகவை மிரட்டி பார்க்கும் வகையிலான ஊடக பரபரப்புக்கான செயல்பாடுகள் இருக்கும், எதற்கும் அஞ்சாத இயக்கம்தான் திமுக என்பதை களத்தில் ஆற்றும் பணிகள் மூலமாக அவர்களுக்கு புரிய வைப்போம் என்று இந்த ஒரு பத்தியை பிப்ரவரி 2-ஆம் தேதி தான் வெளியிட்ட அறிக்கையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிலிருந்து சென்னை திரும்பிய பிறகு, இந்த 10 நாளில் நடந்த அவ்வப்போது ஸ்பெயின் நாட்டிலிருந்தே பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும், திமுக முக்கியஸ்தர்களை தலைமைக் கழக நிர்வாகிகளெல்லாம் சந்தித்து உரையாடி இருக்கிறார் ஸ்பெயினிலிருந்து வந்த பிறகு.
அப்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதே போல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரம் சூடுபிடித்து கொண்டிருக்கிற வேளையிலே நீதிமன்றங்கள் மூலமாக நமது அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதை வந்து பாஜக அரசியல் ரீதியாக பயன்படுத்தி, இந்த பாருங்கள் திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்று நீதிமன்ற தீர்ப்பை பாஜக தனக்கு அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து தேர்தலுடைய முடிவுகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது. இப்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலவரப்படி மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார் என்ற கருத்துகள் ஆங்காங்கிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நம்ம வந்து மத்திய அரசோடு ஒரு நீக்குப்போக்கான அணுகுமுறையை பின்பற்றி கொள்ளலாமா, இதை வந்து இல்லைன்னா அடுத்தடுத்து அமைச்சர்களை நம்ம காவு கொடுக்க வேண்டி வருமா என்றெல்லாம் திமுக சீனியர்களும் சில டெல்லி அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் எம்பிக்களும் கூட தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்ல, குடும்பத்தினரிடம் கூட இது போன்ற சில கருத்துக்கள் அவருடைய குடும்பத்தினரிடம் இருந்து கூட அவருக்கு சில வேண்டுகோள்கள் இது போல் வைக்கப்பட்டிருக்கின்றன. ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக டீல் பண்ண வேணாமே, ஒரு நீக்குப்போக்காக இருந்துக்கலாமே என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் கொடுத்த பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். அவர் தனக்கு இது போன்ற ஒரு நீக்குப்போக்காக அதாவது பாஜக அரசோடு நீக்குப்போக்காக இருக்கலாம் என்று தன்னிடம் சொன்ன திமுக சீனியர்களிடம் சரி, சில எம்பிக்களிடமும் சரி, சில குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி, ஸ்டாலின் சொன்ன பதில் என்ன அப்படின்றதுனா, என்னென்ன கொள்கை இல்லாதவன் அப்படின்ற பேர் நமக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் வழியில் தான் நம்ம ஆட்சி பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு முறையும் நான் அதைத்தான் ஒவ்வொரு மேடையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த நிலையில் அவங்களோட நீக்குப்போக்கு வழிமுறைகள் மூலமாக நம்மளோட சில அமைச்சர்களோட பதவியை வேணால் காப்பாற்றிக்கலாம், ஆனால் நம்மளுடைய கொள்கையை நம்ம பேரை காப்பாற்றிக்க முடியுமா? அதனால் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அனைவரும் அதாவது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள், சீனியர்கள், எம்பிக்கள் அனைவரும் பாஜக அரசு மீதும் மோடி மீதுமான அட்டாக்கை அதிகப்படுத்துங்க. இதில் நமக்கு எந்த இதுவும் இல்லை. சில அமைச்சர்கள் பதவி என்ன, என்னோட பதவியே, இந்த அரசாங்கத்தோட பதவியே போனால் கூட, இந்த ஆட்சியே போனால் கூட நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் பாஜக அரசை மோடியை எதிர்த்து கடுமையான தாக்குதலை நடத்துங்கள் என்று திமுக தலைமைக் கழக நிர்வாகிகளிடமும் சீனியர்களிடமும் தன்னை சந்தித்து இது போல சொன்ன சில எம்பிக்களிடமும் ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக கூறியிருக்கிறார். நாம் தேவையான இடங்களில் தேவையான சூழல்களில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இணக்கமான சில வகையில் நாமும் நடந்து கொண்டோம். ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் திருப்பி நடந்துக்கல. இன்ன வரைக்கும் வெள்ள நிவாரணத்துக்கு நமக்கு எந்த ஒரு பதிலும் உரிய பதிலும் இல்லை. இதை பற்றி நாடாளுமன்றத்தில் நமது எம்பிக்கள் பேசும்போதும் அவர்கள் பிரச்சனையை திசை திருப்பி அதை தலித் அரசியலாக அவங்க மாத்துறாங்க. அதனால் அவங்களோட இணக்கம் அப்படின்ற எந்த விதமான இதுக்கும் நமக்கு இடம் கிடையாது. மாநில அரசு மத்திய அரசு இணக்கங்கிறது நம்ம மக்கள் நன்மைக்காக சில நேரங்களில் இது பண்ணோம், அதை கூட அவர்கள் தரப்பிலிருந்து சரியாக அணுகலை. அதனால் நான் மோடிக்கு பயந்தவன் என்ற பேர்லாம் எடுக்க முடியாது. இதுமாரி எத்தனை மோடி வந்தாலும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருப்போம். அதனால் அட்டாக்கை தீவிரப்படுத்துங்க, பிஜேபி மீதான அட்டாக்கை அதிகப்படுத்துங்க என்பது தான் ஸ்டாலின் இட்டிருக்கும் உத்தரவு. அதனுடைய அடுத்தடுத்த விளைவுகள் தான், அதாவது பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா பிப்ரவரி 11 சென்னை வராரு. அவருடைய பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு 3 இடங்களில் போலீஸ் மூலமாக அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி டாப் டு பாட்டம் அதாவது பாஜகவின் மேல்மட்ட தலைவர்களிலிருந்து அதன் அடிமட்ட நிர்வாகிகள் வரை எங்கே என்ன நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமோ, அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணுங்க என்று அரசு நிர்வாகத்துக்கும் தன்னுடைய அரசியல் நிர்வாகிகளுக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கடுமையான ஒரு உத்தரவை, ஒரு அறிவுறுத்தலை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் திமுக நிர்வாகிகள். அதனால் இனிமேல் பிஜேபி மீதான அட்டாக் அதிகமாக இருக்கும். எப்படி திமுக மீதான அட்டாக் வந்து பிஜேபி கூட்டும் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோ, அதே போல்
பாஜக மீதான அட்டாக்குகளும் இனி திமுகவாலும் திமுக அரசாங்கத்தாலும் அதிகப்படுத்தப்படும் என்ற தகவல்தான் திமுக நிர்வாகிகளிடமிருந்து இன்று பிப்ரவரி 9ஆம் தேதி நமக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.